குட்டீஸ், நான் தான் உங்கள் கேப்ரியல் அண்ணா பேசுகிறேன். குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. நான் இயேசுப்பாக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்போ நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் தானே? இயேசுப்பாவையும் நம்ம சந்தோஷப்படுத்தலாமா? இப்போ நம்ம வசனத்தை மனப்பாடம் பண்ணி வசனத்தை சொல்லும்போது இயேசுப்பாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அப்போ அவருக்கு நம்ம மேலே அதிகமாக பிரியம் வந்துடும். இப்போ நம்ம அவரை சந்தோஷப்படுத்தலாமா குட்டீஸ்? இன்னைக்கு நாம் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம். ஓகேவா குட்டீஸ்? இன்னைக்கு நாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஏசாயா 60:1. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மீண்டும் ஒரு விசை சொல்லலாமா குட்டீஸ்? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. திரும்ப திரும்ப இந்த வீடியோவை கேட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஓடி போய் மம்மிக்கிட்டையும் டேடிக்கிட்டையும் இந்த வசனத்தை சொல்லிட்டு வாங்க குட்டீஸ். ஏசப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அதே போல் மம்மியும் டேடியும் சந்தோஷப்படுவாங்க குட்டீஸ். சீக்கிரமாக போய் இந்த வேலையை செய்யுங்க. ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் மம்மி டேடிக்கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் குட்டீஸ். இப்போது நான் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போகிறேன் குட்டீஸ். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் குட்டீஸ். இப்படிக்கு உங்கள் கேப்ரியல் அண்ணா. பாய் குட்டீஸ்.